பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கிமி. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போனோம்னா வேலைன்னு கண்டிப்பாக நம்ம நான் சின்சான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர், அது வந்து தெரிஞ்ச ஒரு சேனல். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்டு செலெக்ஷன் எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம சேனலில் தான் நடக்க போகுது, வெறித்தனமாக இருக்க போகுது. லைவில் மாசா கெத்தா ஓஹோ அப்படி போக போகுது. அதுக்கப்புறம் இந்த கில்டு செலெக்ஷன் எப்படியா ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 6:00 இல்லைனா 4:00 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4:00 இல்லை 5:00 லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாட் என்ட்ரி மஸ்ட்டு, ஓகேவா? ஸ்குவாட் என்ட்ரி மட்டும்தான், சோலோ என்ட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் என்ட்ரி கார்டு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கீழே வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுப்போம், அதில் ஜாயின் பண்ணிங்க. ரூல்ஸ் எல்லாமே சொல்லும். அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் என்னென்னு பார்த்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கில்லில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மஸ்ட்டு ஒன் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 1 or 2 days நேம் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டே ஆக்டிவில் இல்லைனா 1 day 24 hours ஆக்டிவில் இல்லைனா 1 day ஆக்டிவில் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா வந்து கில்லு கிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் வந்து கில்டு சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரூம் மேட்ச்சோ இல்லை வந்து இந்த கில்டு வாரோ எதனா போகிறீங்கன்னா இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கில்டு லீடர் இல்லைனா ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் கில்டு யாருக்குனா இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் ப்ளே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து அதர் பிளேயர்ஸ் கூட அதர் கில்டு பிளேயர்ஸ் அவங்க கூடலாம் போயிட்டு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது. மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லில் இருக்கிற பிளேயர்ஸ் கூட மட்டும் தான் ப்ளே பண்ணணும். அது ஒன்று என்னடா ரூல்ஸ் அப்படின்னு கேட்டால் வந்து ஆக்டிவ் இல்லைனா 1 day ஆக்டிவ் இல்லைனா வந்து வந்து கில்லு விட்டு கிக் பண்ணுறோம். அதை தான் சொல்லிடுறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ கிக் பண்ணி அப்படிலாம் வந்து கேட்காதீங்க, ஓகேவா? மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்லில் வந்து பர்ஃபெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் இல்லைறது எல்லா பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வந்து இன்னொன்று வேறு என்ன பண்ணனா வந்து நேம் சேஞ்ச் பண்ண மஸ்ட் அவ்வளோதான், ஓகேவா? நம்ம கில்டு வரலாம் போனால் எதனா இன்ஃபார்ம் பண்ணணும் இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கில்டு லீடரோ இல்லை ஆக்டிங் கில்டு லீடரோ ஆஃபீஸரோ யாருக்குன்னா இம்மிடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டினா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு பாதியில் கில்லு விட்டு போகிறது அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணக்கூடாது. அப்படியே யாராவது இருந்தால் தயவுசெய்து கில்லுக்கு வராதுங்க, ஃபஸ்ட்டே அதை சொல்லிடுறோம், ஓகேவா? வந்தும் வந்து நாங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை, ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஸ்கில்டு பிளேயர் மட்டும்தான், போயா அடித்தேன் சர்வே பண்ண ப்ரோ கில் அடித்தேன் கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் வச்சு நாங்கள் எடுக்கும்போது செலெக்ஷனில் அப்படியெல்லாம் கிடையாது. யார் நல்ல ஒரு வெறித்தனமான ஸ்கில்லை வந்து அவங்க வந்து அவங்க இந்த இடத்துல காமிக்கிறாங்களோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா வந்து கில்டை செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன விஷயம் பார்த்தோம்னா மீது எல்லாமே லைவில் சொல்கிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். பை பை, சி யூ. எல்லாரும் மறக்காமல் ஈவினிங் வந்து லைவில் ஜாயின் பண்ணிங்க. டாட்டா கைஸ், பை பை.